ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வைகை புயல் வடிவேலு சினிமாவுக்குள் எப்படி வந்தார் என்பது குறித்து தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரும் விநியோகஸ்தர் தயாரிப்பாளருமான ராஜ்கிரண் சுவாரஸ்யமாக நம்மளுக்காக தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்ங்க. வடிவேலுக்கு வாய்ப்பு அளித்தது தொடர்பாக அவர் அளித்த பேட்டி ஒன்றில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, வடிவேல் என்னிடம் வாய்ப்பு கேட்டு வரவில்லை. நான் தயாரிப்பாளராக இருக்கும்போது விளம்பர யுக்திகளை விதவிதமாக பண்ணுவேன். தயாரிப்பாளராக இருக்கும்போதே எனக்கு ரசிகர்கள் வட்டாரம்லாம் இருந்துச்சு. அதில் இளங்கோ என்ற பையனுக்கு திருமணம், அவர் நீங்கள் தான் தாலியை எடுத்து கொடுக்க வேண்டும், அப்போது தான் கல்யாணமே நடக்கும் என்று வெறித்தனமான அன்பு கொண்டிருந்தார். அதற்காக நான் மதுரைக்கு ட்ரெயினில் சென்றிருந்தேன். இரவு ட்ரெயின், காலையில் போய் சேர்ந்து விடுகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த களைப்பை போக்குவரத்துக்காக. இதற்கு பின்னர் இரவு தான் சென்னைக்கும் நம்மளால் வந்து திரும்பி ட்ரெயினுக்கு. அதனால் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு பேச்சு துணைக்காக வடிவேலை மாப்பிள்ளை இளங்கோ அனுப்பி வைத்தார். அப்படி வந்தவர் தானே தவிர வடிவேலு. ஓட்டல் ரூமில் வடிவேல் என்னிடம், சார் நாங்கள் மதுரையில் அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணியிருக்கோம், முனி சாலையில் அதை செய்வோம், இதை கலாய்ப்போம் என எவ்வளவோ சொல்லி காட்டினார். நான் அதெல்லாம் ரசிச்சுட்டு கொண்டே சிரிச்சிட்டே இருந்தேன். அப்போது அவர் என்னிடம் சினிமாவெல்லாம் நடிக்க வாய்ப்பு கேட்கல. எனக்கும் அந்த சிந்தனையும் தோன்றவில்லைங்க. டைம் பாஸ் செய்வதற்காகவே வடிவேலுவை இளங்கோ என்னுடைய அனுப்பி வச்சுருந்தார். அவ்வளவுதான் அன்றைக்கு வரையும் எனக்கு வடிவேலை பற்றி தெரிஞ்சது. இந்த சம்பவம் நடந்து 2-3 ஆண்டுகள் கழித்து என் ராசாவின் மனசில் படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் சின்னதாக 2 சீன்கள் பர மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவைப்பட்டது. இதில் புதியவரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்தோம். அப்போது டக்குன்னு வடிவேலு தான் ஞாபகம் வந்தார். இளங்கோ அவர் எனக்கு கடிதம் எழுதுது போதெல்லாம் பெயரையும் ஃபோன் நம்பரையும் சீல் குத்தி இருப்பார். பொதுவாக எனக்கு வரும் கடிதங்களில் பிரேம் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இளங்கோ தான் சீல் வைத்து அனுப்புவார். வடிவேலுவை சினிமாவில் நடிக்க வைக்கலாம் என்ற எண்ணம் தோன்றிய போது நான் திண்டுக்கல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அங்கே இருந்து சென்னை ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு இளங்கோ கடிதத்தை எடுக்க சொன்னேன். இது 2:10 இருக்கும். ஆஃபீஸில் இருந்தவர்கள்லாம் கடிதத்தை கண்டுபிடித்து இளங்கோவுக்கு ஃபோன் செய்து அவரிடம் மதுரையில் ராஜ்கிரனுக்கு பொழுதுபோக்க அனுப்பிய அந்த பையன் திண்டுக்கல்லில் காலை 7 மணிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தகவல் 12 மணிக்கு இளங்கோவுக்கு தெரிவிக்கப்பட்டுதாங்க. காலையில் வடிவேலு வந்தார். படத்தில் அவர் ஜோசியம் கேட்பது போல கவுண்டமணியிடம் அடி வாங்குவது என 2 சீன்களை வைத்திருந்தோம். கவுண்டமணியிடம் அடி வாங்குவது போல வடிவேலியிடம் நாங்கள் ஒரு டைலாகை சொல்லியிருந்தோம். ஆனால் கவுண்டமணி மிதிக்கும் போது அவர் படாத இடத்துல பற்றது போகுது என்று கத்துவார். அது அவர் பயன்படுத்திய சொந்த வார்த்தையாக இருக்குது. ஸோ அந்த வார்த்தை ரசிக்கும்படியாக இருந்ததுனால ஷூட்டிங் முடிந்ததும் அண்ணன் ஊருக்கு போகிறேன்னு வடிவேலு சொன்னார். நான் அவரிடம் இருடா போகலாம் என்று சொல்லிட்டு அவருக்காக கூடுதல் காட்சிகள்லாம் போடா போடா புண்ணாக்கு பாடல் உள்ளிட்டவர் அவருக்கே எல்லாமே உருவாக்கணும். இவ்வாறு ராஜகிரண் வடிவேலுக்காக உதவி இருக்காருங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வடிவேலு எப்படி தமிழ் சினிமாவில் வந்திருக்காருன்ட்டு. ராஜகிரனுடைய அவர் போனதால் மட்டும்தான் இன்னைக்கு வடிவேலு தமிழ் சினிமாவிலேயே இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய எய்ம் பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.